ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி புரட்டாசி 7 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கான சமையல் என்னென்று பார்ப்போம். புரட்டாசினாவே கறி வந்து செய்ய மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு நிறைய காளான் கிடச்சிருக்கு. இது வந்து இந்த வெள்ளை காளான்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக இப்போ வரப்பு ஓரத்தில் அந்த மாதிரி காளான் வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும், அப்புறம் பெரிய தண்டு நல்ல பெரிய கொடையாக விரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டு காளான்னு சொல்லுவாங்க. இது வந்து கும்பல் கும்பலாக தான் வந்து முளைச்சிட்ருக்கோம். அது இந்த செம்மண் புத்து மண், அப்புறம் நிறைய அந்த மக்கு அது மாதிரி இருக்கிற இடத்துல தான் இது அதிகமாக வந்து முளைச்சிட்ருக்கோம். ஆனால் கூட்டு கூட்டமாக இருக்கும், நிறைய காளான் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரும் வந்து நீளமாக இருக்கும். அந்த காளான் போகிற மாதிரி ஓரளவுக்கு இது வேரோட சேர்த்துலாம் போக முடியாது, அப்படியே முடிச்சிட்டு வர மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த விரிஞ்ச இதெல்லாம் அடியில் கை போட்டு அம்மா வந்து பிடிங்கி எடுக்கிறாங்க. அந்த வேர்லாம் வந்து நீளமாக இருக்கும். கடைசியிலலாம் ஒரு சில இதெல்லாம் முழுசாக வேரோடலாம் விரும்பவே முடியாது, பாதி பாதி அப்படியே உருவிட்டுலாம் வரும். அந்த முட்டுக்கடை வந்து ஓரளவுக்கு தூங்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் வந்து காலை வந்து முளைச்சிட்ருக்கோம். இந்த வரப்பு வரும், அந்த மாதிரி குறையாக கிடக்கிற வயலில் அதெல்லாம் வந்து முளைச்சிட்ருக்கோம். டெய்லி நாங்கள் 3 பேர், என் தம்பி, என் பாப்பா, நான், நாங்கள் வந்து 3 பேருமே வந்து ஒவ்வொரு பக்கம் போயிட்டு தேடிட்டு வருவோம். அதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா அந்த காலன் வந்து வணக்கி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்போம். சின்ன வயசில் இது மாதிரி தான் வந்து பண்ணுவோம். இதில் வந்து யாருக்கு அதிக காலம் கிடச்சிச்சு அப்படின்லாம் போட்டி வச்சுட்டு பிடுங்கிறதுக்கு போவோம். அந்த பெரிய காளான்லாம் பாருங்கள், அந்த வேரோடு வந்து முழுசாக வந்து பிடுங்கவே முடியாது. இது வரப்பு, அது வந்து செம்மண் காடு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறித்து பறித்து அம்மா கையில் தூண்டி எடுத்துகிட்ருக்காங்க. பக்கத்தில் பக்கத்துலேயே நிறைய வந்து இருக்கும் இந்த மாதிரி காளான். சூரிய வெளிச்சம் வர வர அந்த கொடை வந்து அப்படியே லைட்டாக விரிய ஆரம்பிக்குது. நல்லா அந்த மண் வந்து கொஞ்சம் பொத பொதன்ட்டு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து நோண்டி அடியோடு வேரோடு வந்துடுது. மற்ற இடத்துல அந்த வரப்பாக இருக்கிற இடத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் வேரோடலாம் வரதே இல்லை. காளானோட சீசனு இயற்கையாக வந்து இந்த புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி மாதங்களில் வந்து இது முளைக்கும். அது வந்து மழை டைமு, மழை டைமுன்றதுனால அந்த டைம் வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ காளான் வந்து கிடச்சிருக்கு. அது நல்ல ஃப்ரெஷ்ஷான காளான், இப்போ தான் லைட்டாக அப்படியே விரிஞ்சிட்ருக்கு. சில இதெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சிருக்கு, எந்த புழு பூச்சும் அரிக்காத ஒரு நல்ல இயற்கையான ஃப்ரெஷ்ஷான காளான். நமக்கு மொத்தமாக இவ்வளோ காளான் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை குருமா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பிரியாணி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காளான் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு இது மட்டும் போட்டாவே போதும், நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். மற்ற மசாலா தூள்லாம் அதிகமாக போடும் பொழுது அந்த காளானோட டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதில் வந்து காளானோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது பச்சை மிளகாய் போட்டு நல்லா காரம் பிடிக்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டு வணக்கி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் இருக்கும். சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.